பொண்ணுடாடி ஒரு மூணு வயசு தான் நாலு வயசு பெரிய பையன் ஆஞ்சநேயர் பக்கத்துல இருக்கிறவரு விஷ்ணு விஷ்ணுவா நடராஜரான்னு தெரியல விஷ்ணுவா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்கு யானை குளம் தானே சொன்னாங்க யானை குளம் மயில் இது என்னன்னே தெரில இது யானை அங்கே போனால் ஆஞ்சநேயர் சிலைலாம் இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு யானை இருந்ததுனால தான் யானை சிலையும் குரங்கு இருக்கிறதுனால ஆஞ்சநேயரையும் வச்சுருக்காங்க இல்லைனா கடவுள் பக்தியால் ஆஞ்சநேயர் சிலை இருந்தால் குரங்கு வந்திருக்கும் ராஜா கோவில் திருச்சி அந்த மாதிரி யாரும் போடாத மாதிரி ராஜாக்கோட்டையில என்ன இருக்குன்னு கேட்டா என்ன பொறுத்தவரை நிறைய குரங்கு குரங்க தாண்டி போனா என்ன ஒண்ணு ராணிக்கோட்டையில ரெஸ்ட் எடுக்கல இதுல நீங்க போல கொஞ்ச தூரம் ஒன்னு ஒண்ணு ரெஸ்ட் எடுக்கலாம் எங்க டெய் டிக்கெட் கடைசியில கடனியா அமௌண்ட் இவ்வளவு தூரம் டிக்கெட் இவ்வளவு ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தெரியாதுல நிறைய தெரியாதுல பரதேசி எப்படி இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் எத்தனை வரும் போகுது அதில் 25 ரூபாய் வீடியோ அங்கே போகுது நான் இங்கே பேசிட்டு இருந்தேன் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுனால தானே கட்லாம் பண்ண மாட்டோம் போய் தொலைதுன்னு விட்ருவேன் என்ன அந்த பாசா என்ன வரவங்க டிக்கெட்டு காசு எடுத்துன்னு வந்துடு நான் விழுப்புரத்துலேருந்து வந்தேன் எங்கே வீடியோ ஓடுதா இல்லையா நீ மண் என்கிட்ட வரேன் நீ மண்ணு போகிறேன் என்னதான் போ வரவனுங்க நான் விழுப்புரத்துலேருந்து வந்தேன் எவ்வளோ ஆச்சு நீ தானே டிக்கெட் எடுத்தேன் ₹25 இதில் தானே ஜிஎஸ்டி வேணும் ஜிஎஸ்டி வேணும் சிஎஸ்டி வேணும் உடன் சேல்ஸ் டேக்ஸ் தானே அது அப்போ இதுக்கு கிடையாது ஜிஎஸ்டி நமக்கெல்லாம் வெளிநாட்டு வராங்க அதர் கண்ட்ரி அவங்களுக்கு அதுதான் என்ட்ரி ஃபீஸ் எனக்கு 25 அவனுக்கு 25 50 ரூபா ஆச்சு டிக்கெட் 50 ரூபா போகிறதுக்கு ஒரு 50 ரூபா சாப்பாடு கண்டிப்பாக சரி நான் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் தள்ளுது பேசி பேசி அங்கேருந்து மேலே ஏறிட்டு வந்து அந்த கோல குரங்கு இன்னும் கோலத்துக்கு வா வெளியில இருங்கம்மா நம்ம அந்த கோலை அங்கே வச்சா வேற யாராவது அந்த குரங்கு வந்து கடிக்கக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்புக்காக வைப்பாங்க அது அந்த கோட்டையை காட்டு நம்ம போயிட்டு வந்த அந்த கோட்டையை காட்டு ஒன்றுமே தெரியல குட்டி ஒன்று தெரியும் ஒன்றுமே தெரியலையா நடந்து போயிட்டு வந்தவனுக்கு தானே அந்த அருமை தெரியும் நாக்கு தள்ள தள்ள நடந்ததெல்லாம் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எவனாவது வந்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் குளுக்கோஸ் பாக்கெட் மட்டும் ஒரு 20 ரூபா 30 ரூபா விற்கும் அதை வாங்கி வச்சுட்டு வந்துருக்கேன் ஜூஸ் பாக்கெட் வாங்கி வச்சுங்க ஜூஸ் பாக்கெட் ஒன்று ஒரு தயவு செஞ்சு குரங்கண்ணில் காட்டுறது குரங்கண்ணில் மட்டும் காட்டவே கூடாது ஒரு குட்டி குரங்குக்கு வந்து பிஸ்கட் பாக்கெட் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேக் வந்து அவுத்து இப்படி தான் வச்சேன் வச்ச உடனே அங்கேருந்து நம்ம தலைவன் கலப்புற கலப்புறன்னு சொல்லிட்டு ஓடி ஆகிட்டே இருக்கான் உனக்கு தான் ஃபோன் வருது தானே எட்டு பேசு அதாவது எந்த ஒரு விஷயத்தில் இதுனா நான் இது வரைக்கும் செஞ்சிக்கோட்டைக்கு வரணும்னு ஃபஸ்ட் இயரில் யோசித்தேன் அது ஃபஸ்ட் இயரில் வந்து என் ஃப்ரெண்டை கூட்டினானோ ஜஸ்ட் லைக் அவங்க பேர் சொல்ல விரும்பலை பட் 8 இயர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கு இப்போ சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் போகலான்னு
சரி ஃபர்ஸ்ட் இயர்ல என் கூட ஒரு பாரதேசி சுத்துது என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, அந்த நாய்கிட்ட சொன்னேன் செகண்ட் இயர்ல இருந்து வாடா செஞ்சுக்கு போலாம் செஞ்சுக்கு போலான்னு. அவனை சொல்லி தப்பு இல்லை, அவங்க வீட்டில் பிரச்சனை அதனால வரல. மூணாவது வருஷம் ஒரு நாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் கூட வந்து சேர்ந்தது. மேலே போயிட்டு கூட அந்த நாய் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ இதுக்கெல்லாம் வரமாட்டேன் அதையாவது பாருன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. அந்த நாய் அதையும் எடுக்கல, விட்டுடுச்சு. சரி, இந்த அண்ணனை வந்து எனக்கு ஒரு 2 மாதமாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 மாதத்தில் வந்து என் கூட இருந்து 2 மாதம் இருக்குமாண்ணே, 2 மாதத்துல வந்து ஒரு எப்படி 60 நாள்னா அந்த 60 நாளில் 10 நாள் இல்லை 15 நாள் பேசியிருப்போம். இந்த அண்ணன் வராரு என் கூட, அதாவது நான் சின்ன பையன் எவ்வளோ திட்டேன் கண்டுக்கல, 24 வயசு ஆகிற ஆள் என் கூட வந்து செஞ்சு, அதாவது ராஜாவை கூட என் கூட அவ்வளோ இது பண்ணிட்டு, வேறு எவனா சொல்லியிருந்தா கூட இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருப்பானான்னு தெரியல. ஃபஸ்ட் இயரில் வந்து அவங்ககிட்ட சொன்னால் இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன், அதில் என்ன கண்டென்ட்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு என்ன கண்டென்ட் நான் பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல. நியூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவங்ககிட்ட சொன்னது. ஃபஸ்ட் இயரில் தேர்ட் இயர் வந்தோடனே இந்த அண்ணனால் தான் முடியுது. ரொம்ப நன்றி, நான் அந்த கேட்குறேன். மற்றபடி பெரிய ஆசைலாம்